இன்னைக்கு பிக் பாஸ் ப்ரோமோ 1 வந்தத தொடர்ந்து ப்ரோமோ 2 வந்திருக்கு. இதுல என்ன சொல்லிருக்காங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இங்க கமல் சார் ஹவுஸ் மேட்ஸ் கிட்ட பேசுறாரு. அவர் என்ன கேக்குறாருன்னா, ஒளிந்தவர் யார், ஜொலித்தவர் யார், காணாமல் போனவர் யார் அப்படின்ற டாஸ்க பத்தி தான் கேக்குறாரு. அபிஷேக் தானே அந்த குழுவோட ஹெட்டா இருந்தாரு. சோ அபிஷேக் ஒவ்வொருத்தரோட நேமா சொல்றாரு. ஜொலிச்சவர்ல இமான் அண்ணச்சி தான் ஜொலிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி காணாமல் போனவர்கள் நதியா அண்டு சின்ன பொண்ணம்மா அப்படின்னு அபிஷேக் சொல்றாரு. உடனே நதியா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதாவது இங்க நிறைய பேர் காணாம போயிருக்காங்க, அவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியல, என்ன மட்டும் காணாம போயிருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா அப்போ என்ன நோட்டீஸ் பண்ணிருக்காங்க தானே அர்த்தம். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் காணாம போலன்னு நான் நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நடிகா கேட்க சின்ன பொண்ணு விளக்கம் கொடுக்கறாங்க. ஆனா விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க அழறாங்க பாருங்க, தேம்பி 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 அழறாங்க. அவங்க அக்ஷரா தான் ரொம்பவே சமாதானப்படுத்துறாங்க. கமல் சாரும் ஏன் இந்த மாதிரி இப்படி அழுது அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விடுறாரு. உடனே அவங்க திரும்ப என்ன பதில் சொல்றாங்கன்னா, நான் மக்கள் மத்தியில எனக்கும் காணாம போக மாட்டேன், அவங்க மத்தியில எனக்கும் இருப்பேன் அப்படின்ட்டு அவங்களோட டோன்ல சொல்றாங்க. இப்படியே இந்த ப்ரோமோ முடிச்சிட்டாங்க. ப்ரோமோல வந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்ல. நேத்து தான் அந்த சண்டையை பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க, அதுலயே கொஞ்சம் போரா தான் இருந்தது. அதே மாதிரி யார் எவிக்ட் ஆக போறாங்கன்னு முன்னாடி அறிவிச்சதுனால இப்ப அதுக்கான ஒரு சுவாரஸ்யமே இல்லாம தாங்க இருக்கு. இருந்தாலும் இவங்க அதை சுவாரஸ்யமா குடுக்கறன்ற பேர்ல ப்ரோமோல ஒரு முக்கியமான சீனை தான் குடுக்கறாங்க. வரப்போற தேர்ட் ப்ரோமோல இதை விட ஏதாவது பெஸ்டா குடுக்கறாங்களா இல்லையா, இவங்க தான் எவிக்டட் அப்படின்ட்டு அந்த கார்டை கமல் சார் காட்டுறாரா இல்லையா, எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அபிஷேக் எடுத்த அந்த முடிவுகள், அதாவது இவங்க தான் பெஸ்ட் இவங்க ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ரிவியூல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம திரைசுமுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.